ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது விடிஜி மாஸ்டர் சேனல். நாளைக்கு 10 மணிக்கு கபடி மேட்ச் கைஸ். நீங்கள் கபடி மேட்ச் வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுறவங்களாம் வருவீங்கன்னு அர்த்தம், அப்படி எடுத்துக்கிறோம் நாங்கள். டிஸ்கார்டை வந்து ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். டிஸ்கார்டை எப்படி ஜாயின் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்டு போட்டிருந்தோம், அதில் வந்து கிவ்வே வினர் யாருன்னு கூட சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ இப்போ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ போயிடாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு போங்க. இந்த ஜென்ரல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா கனெக்டிங் டு வாய்ஸ் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரூம் மேட்ச்சில் பேசலாம். நம்ம ரூம் மேட்ச் தான் போடலான்ட்ருக்கோம். கபடி மேட்ச்சு கிளாக் டவர் கிட்ட ஒரு கிரவுண்டு மாரி இருக்கும், அதில் தான் இறங்கலான்ட்ருக்கோம். மித்ததெல்லாம் நான் லைவ்லேயே சொல்லுவேன், டிஸ்கார்ட் லைவ்லேயே சொல்லுவேன். நீங்கள் லைவ் வந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்து கிவ்வே வினர் யாரோ, கிஷோர் பாலுவோ யாரோ ஒருத்தவங்க, அவங்க தான் வின் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்டு. நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு, எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட்டில் காட்டாது. எத்தனை பேருக்கு ப்ரோ ஷேர் பண்ணாங்கன்னு கேட்டிங்களே, ஷேர் பண்ணுறது இந்த வெப்சைட்டில் வந்து லிங்க்கை காப்பி பண்ணிட்டு கிளிக் பண்ணால் யார் வின்னர்னு அது சொல்லும். அதிகமாக ஷேர் பண்ண வச்சுருக்கணும், ஷேர் பண்ண வச்சு அவங்க ஷேர் பண்ணவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்க பேர் காட்டியிருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருப்பாங்க, நீங்கள் அதனால் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். நம்ம சேனலில் நிறைய கிவ்வே நடக்கும், அதெல்லாம் கலந்துங்க. நம்ம லைவில் வந்து நேற்று 50 டைமண்ட் சென்ட் பண்ணோம், அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே நீங்கள் பாருங்கள். அடுத்த முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், எல்லாருமே எலைட் பாஸ் போடுவது எப்படின்னு நம்ம போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயரில் அருமையான ஆஃபர்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதேமாரி ஆஃபர் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. 10 ரூபா ஆஃபர், 79 ரூபா ஆஃபரே வரமாட்டேது டாபா பண்ணுறதுனால. நீங்களும் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வேணும்னு ஆசையே படாதீங்க கைஸ். ஏதாவது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சால் ஸ்டோரேஜ் தான் அதிகமாகும். 1 GB 2 GBலாம் சொல்லவே வேண்டாம், அப்புறம் விளாடவே முடியாது. நான்லாம் எந்த ட்ரெஸ்ஸுமே டவுன்லோடே பண்ணல. நம்ம கீல்டு ஐடி எல்லாரும் கேட்டிங்களா, கீல்டு ஐடி வேணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 8 பேர் வரலாம், 8 பேர் பேர் மாற்றலை, அதனால் எல்லோரையும் எடுத்தாச்சு. 8 பேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன், 8 பேர் நீங்கள் வரலாம். 9 பேர் வரலாம் கைஸ், சாரி 9 பேர் வரலாம். ஒருத்தவங்களை இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்கள் முன்னாடி வந்து விடிஜின்னு பேர் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா உடனே அப்சர்வ் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் கீல்டு ஐடி கடைசியில் சொல்லியிருப்பேன், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வேகமாக போயிட்டு நீங்கள் உங்கள் பேரை நேம் சேஞ்ச் கார்டை எடுத்து பேரை மாற்றிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் உடனே அப்சர்வ் பண்ணிடுவேன். நீங்கள் முன்னாடி விடிஜின்னு வைக்கணும், சில பேர் பின்னாடி வைக்கிறீங்க. முன்னாடி விடிஜின்னு வச்சுட்டு உங்கள் பேர் வச்சுங்க, வச்சுருந்தா கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுவோம் கைஸ். நீங்கள் வந்து நாளைக்கு ரூம் மேட்ச்சில் 4:10 நீங்கள் டிஸ்கார்ட் எப்படி ஜாயின் பண்ணணும்னு போய் பாருங்கள். நம்ம கிவ்வே வின்னர் அதேமாரி சொல்லியிருந்தோம்ல, கிவ்வே வின்னர் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தனால தான் அவங்க கிவ்வே வின்னர். அவங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு, அவங்க கமெண்டும் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸு என்ன கபடி மேட்ச்சில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு எல்லாட்டியும் பனியன் கண்டிப்பாக அந்த பனியன் இருக்கும். கேம் புதுசாக வந்திருந்தால் கூட இந்த பனியன் இருக்கும். இந்த பனியன் வச்சுட்டு ஒரு 25 பேர் இந்த பனியன் வைங்க, 25 பேரா ஒரு 20 பேர் இந்த பனியன் வைங்க. பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே இந்த ட்ராயர், எல்லாருமே இந்த ட்ராயர் வச்சுருப்பீங்க, ஆடம் கேரக்டர் ட்ராயரு. கேரக்டர் நீங்கள் என்ன வேணால் வச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் வச்சுங்க, ஆனால் பனியன் மட்டும் போட்டு வந்துடுங்க. நம்ம வந்து லைவில் வந்து டிஸ்கார்ட் லைவில் வந்து நம்ம பேசுவோம். பேசும்போது எல்லோரும் என்ன ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க அவங்களாம் தனியாக ஒரு குரூப்பில் வச்சு நிற்க வச்சுருவேன். அதேமாரி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இல்லைனா எப்படின்னா ஒருத்தவங்க ரைடு உள்ளே போகணும், கிளாட் டவர் கிட்டே ஒரு கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டில் போய்ட்டு இந்த சைடு 20 பேர் இந்த சைடு 20 பேர் நிற்க வச்சுருவேன். சில பேரை வேடிக்கை பார்க்க வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம இதேமாரி நிறையா ரூம் மேட்ச் வைக்கலான்ட்ருக்கோம். நம்ம அடுத்தது கண்ணாமூச்சி விளாட்லான்ட்ருக்கோம், சும்மா ஃபன் ரூம் மேட்ச் தான் கைஸ். நீங்கள் என்னென்ன ரூம் மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ கபடி போடுவோம், எப்படி இருக்குதுன்னு செட் ஆகுதான்னு பார்ப்போம். இதை நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கலந்துக்க முடியாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், எல்லாருமே பாருங்கள். ட்ராயர் இந்த ட்ராயர் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க, ட்ராயர் இந்த ட்ராயர் வச்சுட்டு வாங்க. நம்ம கண்ணாமூச்சினா எப்படின்னா ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும், தேடி கண்டுபிடிச்சோன்னா சுட ஆரம்பிச்சுருவாங்க. அதில் வந்து யார் ஒளிஞ்சிக்கிறீங்க, யார் விளாட்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் பண்ணலாம், ஒரு வாட்டி பண்ணலாம். நம்ம ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே ஃபன்ட்ரூ மேட்ச் மாரி நிறையா போடுவோம். நம்ம லைவ் 4 மணிக்கு ஈவினிங் எப்போதுமே போடுவோம், எப்போதுமே பாருங்கள். டீம் கோடு எப்படின்னு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் டீம் கோடு, ஃபாஸ்ட் கோடுன்னு ஒன்று கொடுத்தேன்ல. லைவில் எப்போதுமே நம்ம ஃப்ரெண்டில் டீம் கோடு சொல்லுவான், ஏன் கூட ப்ளே பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த டீம் கோடை வந்து அவன் டீம் கோடு சொல்கிறத வந்து வேகமாக அதில் போய் போட்டு இதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்லேயே வச்சுங்க. நீங்கள் லைவ் பார்த்துட்டு பட்டுன்னு போயிட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய்ட்டு டீம் கோடை பார்த்தீங்கன்னா வந்துடலாம். நிறைய பேர் ஒரு மொபைலில் லைவ் பார்க்குறாங்க, ஒரு மொபைலில் ப்ளே பண்ணுறாங்க, அதனால தான் ரூம் மேட்ச்லாம் நிறைய பேர் வந்துடுறாங்க. நம்ம கில்டு வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வந்துங்க கைஸ், நீங்கள் வந்து வரலாம். நான் வந்து லெவல்லாம் பார்க்குறது இல்லை, 20 லெவல் தான் இருக்கீங்க, அதனால் சேர்த்துக்க மாட்டேன்லாம் பார்க்குறது இல்லை. எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான்.
நான் வந்து கிவேல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே கிவே கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், எல்லாருமே சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஃப்ரெண்டு தான், நான் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்தேன்னு வச்சுப்போம்.